வணக்கம். இப்போ இருக்க காலகட்டத்தில் கொரோனா எவ்வளவு வேகமாக பரவிட்டு இருக்குன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம எல்லோருமே அலட்சியமாக இருக்கோம். இந்த பதிவில் கொரோனா பாதித்தவர் எவ்வளோ விளக்கமாக சொல்கிறார்னு கேளுங்க. இதை கேட்டாவது நம்ம எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். இது ஒரு சாதாரண வீடியோ ஆடியோ கால் தான். தயவு செஞ்சு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி கேட்டுட்டு அப்புறம் உங்கள் வேலைகள் எல்லாம் செய்யுங்க. எங்கள் வீட்டில் வந்து இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அண்ணன் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. மாப்பிள்ள எல்லாத்துக்கும் கொரோனாங்க. அவங்க வந்து கவர்மெண்டில் போய் குவாரண்டைனில் 6-7 நாள் இருந்துட்டு முந்தா நாள் தான் வந்தாங்க. மறுபடியும் நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் செக் பண்ணோம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் தேடினோம். எங்கே தேடினாலும் ஒரு ஹாஸ்பிட்டலும் கூட இல்லை. இது பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம். கால் முறிஞ்சு ஒருத்தர் கிடக்கிறாரு. நாம் அந்த வழியாக போகிறோம். கூட்டமாக நிற்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டு கால் முறிஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட அவருக்கு பரிதாபப்படுறதோடு அந்த செகண்டோடு நம்ம வேலை முடிஞ்சிருந்து வந்துடுறோம். அந்த கால் முறிஞ்சவன் நாமளாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்சிடெண்ட்டோட வழி வேதனை எதிர்காலம் எல்லாத்தையும் உணர முடியும். நான் சொல்கிறது கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் உணர்ந்துட்டுருக்குறோம். ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் வரல. வரமாட்டேங்கிறாங்க கொரோனா பேஷண்ட்டுக்கு. அதுதான் உண்மை. அவனும் மனுஷன்தானே. நான் யாரையும் தப்பே சொல்லலை. ஆம்புலன்ஸ் வரல. 4 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்க. 4 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறதுக்கும் கூட ஒருத்தருமே இல்லை. இது இயற்கை. நானும் கூட போக முடியாது. தப்பு. நானும் மனுஷன். எனக்கும் உயிர் பயம் இருக்குது. அண்ணன் தம்பி உறவு எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு இது கூட விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு மொய் வச்சாங்க கூட ஒரே பேரில் தான் வைப்போம். அந்தளவுக்கு பாசமான அண்ணன் தம்பிங்க. இப்போ இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நிற்குது. எதுவுமே இல்லாமல் போச்சுங்க வாழ்க்கையில். ஏங்க ஒரு அவர் டிரைவர் ஆக்சுவலாக ஒரு ஆம்னி கார் பிடிச்சி ஒருத்தர் கொடுத்தாரு. அவரை ஓட்ட சொல்லிவிட்டு பின்னாடி நாங்கள் 2 பேர் 2-வீலரில் போயிட்டுருக்கோம். எங்கே ஹாஸ்பிட்டல் கிடைக்குன்னு தேடிட்டு. ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் உங்கள் பொசிஷன் பார்த்துட்டு எடுத்துக்க முடியும்ட்டாங்க. அது ஹாஸ்பிட்டல்காரரோட நிலமை. அவங்க ஒன்றும் மந்திரவாதியோ இல்லை கடவுளோ இல்லை. ஒவ்வொரு டாக்டரையும் ஒவ்வொரு நர்ஸையும் ஒவ்வொருத்தரையும் காலத்துட்டு கும்பிடணுங்க. அந்தளவுக்கு பார்க்குறாங்க. நாங்கள் தேடினோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. போய் ஸ்கேன் பண்ணுறதுக்கு போனால் அங்கே 200 பேர் லைனில். அண்ணன் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனு. நான் ஒன்றும் பெருசு இல்லையே. லைனில் நின்று போய் ஸ்கேன் பண்ணால் 60% லங்ஸ் பாதிச்சிருக்குது. வேறு வழியே இல்லை. ஆக்சிஜன் கொடுத்து தான் ஆகணும். அட்மிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டாக்டர் கையை பிடிச்சி கேட்டார். சாரி சார், அண்ணா அட்மிட் பண்ணி தான் ஆகணும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை. என்னால் சேர்த்த முடியாது. மன்னிச்சுக்கோங்க சார்ங்கிறார். அவர் வந்து இப்படி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. டே போடா, வெளியே போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுறலாம். அவர் மனுஷன்தானே சொன்னார். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? தேடணும் எல்லா பக்கத்தையும் இன்னும் கடைசியில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல். வாங்க சேர்த்திக்கிறேன்னாங்க. கொண்டு போய் இப்போ சேர்த்திட்டு வந்திருக்கேன். அவங்களும் ஒரு கேரண்டி இல்லாமல் தான் சேர்த்துறாங்க. நாங்கள் எந்த விதத்திலும் கேரண்டி இல்லை சார். நாளைக்கு நீங்கள் ரகலை பண்ணக்கூடாது. இத்தனை பணம் கட்ட சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. நாளைக்கு என்ன ஆனாலும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கோன்னாங்க. நான் 100% பொறுப்பேற்றுக்கிறோம். சேர்த்துனா போதுன்னு சேர்த்திட்டோம். இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறக்கு மனசு இல்லை. உயிரோடு இருக்காடா இல்லையா தெரியாது. நான் என் குடும்பத்துக்காக இந்த பதிவு பண்ணல. எல்லோரும் மனசார நினைங்க. காசு போனால் எப்போ வேணால் சம்பாரிச்சுக்கலாம். உயிர் ஓட கிடைக்காது. நாம் எதுவுமே தெரியாது. டிவி பார்த்தா பயமாக இருக்குது. 15 நாள் லாக்டவுன் போட்டிருக்குது. அரசு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்ல முடியல. இந்த போலீஸ்காரரை என்ன செய்ய முடியும்? போலீஸ்காரன் மிரட்டக்கூடாது, வண்டி பிடிங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கையை கட்டி வச்சுட்டாங்க. அவங்களும் மனசந்தான். நம்ம குடும்பத்தில் ஒருத்தந்தான் அவங்களும். அத்தனை வழி வேதனையில் எல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க.
தயவு செஞ்சு எல்லாத்து காலத்தொட்டு கேட்டுக்கிறேன், வீட்டு விட்டு வெளியே வராதிங்க. நாம தான் கவர்மெண்ட், நாம தான் டாக்டர். ஒவ்வொரு தனி மனுஷனும் இதுக்கு எதிர்த்து போகிறான்னா மட்டும்தான் இந்த கொரோனா ஒழிக்க முடியும். நாம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாங்க, பணம் காசு தேவையே இல்லைங்க, இங்கே உயிர் தான் முக்கியம். தயவு செஞ்சு உங்களை எல்லாத்து காலத்தொட்டு கேட்டுக்கிறேன், யாரும் வீட்டு விட்டு வெளியே வராதிங்க. கொஞ்ச நாள், கொஞ்சம் கொஞ்ச நாள், இனி மூணாவது அளவு வரப்போகுதுங்கிறாங்க. நான் இதையை பயப்படுத்துறதுக்காகவோ இல்லை நான் இப்படி இருக்கிறேங்கிறதுக்காகவோ இந்த பதிவு வைக்கல. என் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கோம், இப்போ சொல்கிறேன். நாலு பேர் வந்து நடு ரோட்டில் தலையை சீவிட்டா இந்த கொரோனா தப்பிச்சுக்குன்னா இந்த நாட்டுக்காக நாங்கள் இந்த நாலு பேர் தலையை சீவிக்குவோம். எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லோரும் நல்லா இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் உறவுகள் இருக்குது, இந்த வெளியே போகிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு தான் இப்படி போகிறேன்னு தெரியல மக்கள். அவன் அவன் வீட்டுக்கு வரும்போது தான் இந்த வழி வேதனை தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் போகாதீங்க. எத்தனையோ பேசணும்னு தோணுது, அத்தனையும் பேசி எல்லாத்தையும் பயப்படுத்துறதுக்கு நான் தயாரில்ல. இது ஒரு மிகப்பெரிய போரில் நாம் சிக்கியிருக்கிறோம், பயங்கரமான போர். எதுக்கு மனசு விடக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றணும். அப்படின்னா நம்மளுக்கு நாம் விலங்கு போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த கொரோனா செயினை கட் பண்ணோம்னா எல்லோரும் ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா வெளியே போகிற ஒவ்வொருத்தனும் ஒரு 1000 பேரை குழம்பான்ற பாவிகளை மாறுறோம். நீங்கள் உங்களுக்கு தெரியறதில்லை, நீங்கள் ஒரு 1000 பேரை கொள்றதுக்கு சரி அப்படின்னா எங்கே வேணாலும் வெளியே போ, எனத்தை வேணாலும் செய், என்ன வேலை வேணாலும் பண்ணு. எல்லோரும் தாராளமாக சொல்லாங்க, எல்லாம் சொல்லிட்டு போயிடுவீங்க. நாட்டுக்கு வருமானம் வேணும்னு ஒரு லெக்சர் கொடுக்கலாம், இல்லை என் வீட்டை யார் பார்த்துக்கிறேன்னு லெக்சர் கொடுக்கலாம். சத்தியமோ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க, ஒரு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாங்க வீட்டுக்குள்ளே. இது எல்லாம் பார்த்து இந்த கொடுமையெல்லாம் பார்த்தோம்னா நான் நாளைக்கு எங்கள் அண்ணையை கொண்டு போய் சேர்த்தோன்னு, இன்னொரு அண்ணன் வீட்டில் ரெண்டு பேர்த்துக்கு கொரோனா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொந்தக்கார வீட்டில் 2-3 பேர்த்துக்கு கொரோனா, எத்தனை லட்சம் இருந்தாலும் பத்தாது. எது வேணாலும் விற்று கொண்டு போய் சேர்த்துடலாம், ஆனால் உயிர் கிடைக்குமாங்கிறது தெரியலைங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை வந்து மனசுக்குள்ளே வாங்கிக்கங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்ல முடியுது. எனக்கு மனசு அவள் யாராட்டு இருந்தால் நெஞ்சை கிழிச்சு காமிச்சிருவேன். என் இந்தியா, என் தமிழ்நாடு, என்ற மக்கள் எங்கே வச்சிருக்கேன். இந்த ஆடியோ பதிவை முழுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனியாவது தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்துக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.